வணக்கம். பகவத் மிஷன்லேருந்து அன்பு கிரசி. நாம் வந்து இப்போ மனம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு கதை ஒன்று. ஒரு பொண்ணு வந்து, பொண்ணுங்க அப்படின்னாவே எல்லாத்துக்குமே ரோஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த பொண்ணுக்கு வந்து ரோஸ் அப்படின்னாவே, ரோஜாப்பூ அப்படின்னாவே ரொம்ப அலர்ஜி. ரோஜாப்பூ பக்கத்தில் எங்கே இருந்தாலுமே அந்த இடத்துலையே அவங்களால இருக்கவே முடியாது. அந்த ரோஜாப்பூவை பார்த்தாவே அது பக்கத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அப்படியே கண்ணெல்லாம் செவந்து போயிடும், உடம்ப தும்பல் வரும், அவங்களால அந்த இடத்துல இருக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது அதை அவாய்ட் பண்ணியே தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து வேலைக்கு போகிற ஒரு பெண்மணி. அங்கே வேலைக்கு போகிறப்ப வந்து அவங்க ஆஃபீஸில் வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மீட்டிங்க்கு இவங்க போயாகணும். இவங்க போகிறப்ப அந்த மீட்டிங் ஹாலில் வந்துட்டு ஃபுல்லாக வந்து ரோஜாப்பூவால் வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க. மீட்டிங் ஹாலே பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இந்த பொண்ணு உள்ளே போனவுடனே, அந்த ஹால் கதவை திறந்தவுடனே பார்த்துட்டு, அச்சோ இவ்வளோ ரோஸில் வந்து இப்படி வச்சுருக்காங்களே, நமக்கு ஒரு ரோஜாப்பூவை பார்த்தாவே வந்து நமக்கு அலர்ஜியாச்சு, நம்ம ரோஸுன்னாவே நோந்து போயிடுவோமே, இங்கே வந்து நம்ம எப்படி இந்த மீட்டிங்கை வந்து அட்டன் பண்ணுறது அப்படின்னு அதுக்குள்ளே ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது. ஆனால் வேறு வழியே கிடையாது, அந்த மீட்டிங்கை அந்த பொண்ணு அட்டன் பண்ணியே ஆகணும். சரி, வேறு வழி இல்லாமல் அதுக்குன்னு கொடுத்துருக்குற இடத்துல போய் அந்த பொண்ணு உட்கார்றா. அப்போ உட்காரும்போது உட்கார்ந்தோடனே தும்பலாக வருது, கண்ணில் அப்படியே தண்ணி தர தரையாக வருது. அப்புறம் வந்து முகமெல்லாம் தும்பல் வந்து கண்ணில் தண்ணி வந்து அப்படி முகமெல்லாம் செவந்து போயிடுது. அதை வந்து அது வேற வழி இல்லாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறா. அப்போ வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க ரெண்டு பேர் அந்த ஹால்லேருந்து எந்திரிச்சு வெளியில் போகிறாங்க. அப்போ போகும்போது பேசிகிட்டே போகிறாங்க, இந்த ரோஸ் எல்லாம் பார்த்தியா, நிஜமாக இருக்கிற ரோஸ் மாதிரியே இருக்குது, துணியில் தான் செஞ்சுருக்காங்க, ஆனால் பார்த்தா இது இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டே போகிறாங்க. அப்போ பேசிட்டு போகிறத கேட்டோன்னே இந்த பொண்ணுக்கு என்ன தோணுது அப்படின்னா, அட இது வந்து உண்மையான ரோஸ் இல்லையா, நாம தான் வந்து இது வந்து நெஜ ரோஸுன்னு நினச்சிட்டனால தான் வந்து இவ்வளோ சிரமப்படுறோம், இது உண்மையான ரோஸுக்கு நமக்கு அது மாதிரி ஆகாது இல்லை அப்படின்னு நினச்ச உடனே அந்த பொண்ணுக்கு வந்து தும்பலோ கண்ணில் தண்ணி வர்றதோ எதுவுமே வந்து வரல. இப்போ என்னென்னா, ஒரு உண்மையை வந்து பொய்யை வந்து உண்மைன்னு நினச்சிட்டு இருக்கிறவர்களும் நமக்கு வந்து எவ்வளோ ஒரு சிரமத்தை கொடுத்துச்சு. அதுவே தான் நம்ம வந்து அப்படி உண்மையாக கூட இருக்கட்டும், இருந்தாலுமே அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, சரின்னு அதை ஏற்றுக்க பழகிட்டோம் அப்படின்னா இதிலிருந்தும் நம்ம வந்து வெளியில் வந்துடலாம், இந்த சிரமமும் இருக்காது, கண்ணில் தண்ணி வர்றது வராது, போய் இருந்துட்டு போகட்டும், நமக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு நம்ம பூ மேலே ஒரு கான்சன்ட்ரேட் கொடுக்காமல் நம்ம வந்த வேலை மேலே அங்கே மீட்டிங்கில் என்ன சொல்கிறாங்க, அங்கே நம்ம என்ன வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம அந்த இடத்துக்கான வேலையில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா எதுவுமே நமக்கு பிரச்சனையாகவே இருக்காது. இப்போ இந்த மனசு வந்து இதை நம்ம பார்த்துட்டு இருந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை கொடுத்துச்சு. இப்போ அது எப்படி வேணாலும் இருக்கட்டும் அப்படின்னு நமக்கு அக்செப்ட் பண்ணும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணுக்கு வந்து இது இந்த உண்மை இது அப்படின்னு தெரிஞ்சவுடனே அதுலேருந்து ரொம்ப ரிலீஃப் ஆகி அவள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ நம்மளும் அதே தான், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை வந்து நினச்சிட்டு கஷ்டப்படாமல் அதுக்கு உண்டான வெளியில் வேலை இருக்குது அப்படின்னா அந்த வேலையை நம்ம செய்கிறோம், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அந்த இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னோம்னாவே நம்மளால் அதுலேருந்து ஈஸியாக வெளியில் வர முடியும் அப்படின்றது தான் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.